காரப்பொடி ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அரை கிலோ காரப்பொடி மீன் எடுத்திருக்கேன். அதை பீஸ் போடாமல் இந்த மாதிரி கீரல் மட்டும் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். வாழெல்லாம் கட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சோண்டு காஞ்ச கருவேப்பிலை, 1 டேபிள்ஸ்பூன் சோளமாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ இந்த மசாலா பொருட்களை எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு பேஸ்டாக்கி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி. இப்போ நம்ம இந்த மசாலா பேஸ்ட்டை எல்லா மீன்லேயும் தடவிக்கலாம். இந்த கீழக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் தடவி எடுத்துக்கலாம். நல்லா இந்த கீழக்குள்ளெல்லாம் போகணும். இந்த மாதிரி மீனோட 2 பக்கமும் தடவி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மீனுமே தடவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா மீனுக்கும் மசாலா தடவியாச்சு. இப்போ இந்த மீன் எல்லாமே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். தவா சூடாயிருச்சு. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றலாம். எண்ணெய் சூடானோடனே 4-5 காஞ்ச கருவேப்பிலையை உள்ளே போடுங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம காரப்பொடி மீன் எல்லாத்தையுமே எடுத்து தவாவில் வச்சிடலாம். இப்போ நம்ம காரப்பொடி ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், 2 பக்கமும் சூப்பராக நல்லா ரெட் கலரில் வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். நம்ம சூப்பரான காரப்பொடி ஃப்ரை ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. பை.